பிரஸ் பீப்புள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆதி அண்ணாவோட ஃபேமிலி, அதாவது மற்ற ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஒரு போஸ்டர் டிசைன் நாங்கள் ஒன்று பண்ணுவோம், அவங்க எங்களுக்கு 10 பண்ணி அவங்க எங்களுக்கு தருவாங்க. அந்த அளவுக்கு அவரு டேலண்டட்னு தெரியும், அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த அளவுக்கு டேலண்டடாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேன்ஸு, ஸோ எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் நான் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு சிலருக்கு மட்டும் தேங்க் பண்ணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன், எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல்ல 3 செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் அப்பா அம்மா, அதே மாதிரி என் அப்பா அம்மா ஸ்தானத்தில் நான் பார்க்குற 2 பேர், ஒன்று தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அதுக்கப்புறம் என் டைரக்டர் சங்கர் சார். அவங்க ரஜினி சார் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னனால தான் இதை வந்து ஒரு ஃபீச்சராக பண்ணணுன்ற ஆசை வந்தது. ஸோ அதுதான் பிகினிங் பாயிண்ட், அதனால் தேங்க்யூ. அதுக்கடுத்து வந்துட்டு சங்கர் சார், அவர் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கில் வந்துட்டு ஒரு பர்சன்ட் அந்த ஹார்ட் ஒர்க்கும் சின்சியாரிட்டியும் பண்ணால் மட்டும் லைஃப்பில் உருப்பிட்டுருவேன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் என் டைரக்டர் சங்கர் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். அதுக்கடுத்து செட் ஆஃப் பீப்புளுக்கு சொல்கிறேன், டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் எப்போவுமே எப்படின்னா வந்துட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஸ்கூலில் விட்டு போகும்போது அந்த இதுவும் ப்ராசஸ் முடியும் போது தான் நமக்கு தெரியும் அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்னுடைய ஃப்யூச்சருக்காக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் நான் 2 பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன விஷயம், பண்ண விஷயம் எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்னுடைய ஃப்யூச்சருக்கு நல்ல விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. ஒன்று ஆதினா, அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். இன்னொன்று எங்கள் ப்ரொடியூசர் சார், ரெண்டு பேருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் தி ஸ்பேஸ். 3வது செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸு சத்யா, பிரேம், கிஷோர், பிரவீன் அவங்க ஃபேமிலி. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, ஐஸ்வர்யா, படவாகோபி சார், தேங்க்யூ ஆல். ரவிக்குமார் சார், ரவிமரியா சார், இந்த ஹோல் படவாகோபி சார், இந்த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூக்கும் மிகப்பெரிய தேங்க்யூ. கலகல் சினிமா மூவி டிக்கெட் கடைசியில் ஒவ்வொருவரும் சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கேட்ட ஆன்சர் பண்ணுறீங்க. அந்த வருஷத்தில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இயக்குனர் ஹரி மற்றும் சூர்யா இவனுடைய முதல் காம்பினேஷனாக வெளிவந்த படம் எது அப்படிதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ சிங்கம், ஆப்ஷன் பி ஆறு, ஆப்ஷன் சி வேல், ஆப்ஷன் டி அருள். இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு, அதிர்ஷ்டசாலிகளுக்கு. ஸோ வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட் சென்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், ஈஸியாக டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள்.